என்ன வீட்டு வேலையெல்லாம் நீயே எடுத்துக்கிட்டா இருக்க? எனக்கு இதுல ஒண்ணு சமயம் இல்லாத்தா. குடும்பத்துல ஒரு பொண்ணு வேண்டா, அவ செய்ய வேண்டிய வேலை தானே இதெல்லாம். அப்பா அப்பா, அத்தா டிஃபன் சாப்பிட வந்துட்டாரு, நீங்க சாப்பிட வாங்க. என்ன கூப்பிட்டாக்கும் நினைச்சேன். ராதாவை கூப்பிட்டேன். எனக்கு தெரியும் கூப்பிட்டா ராதாவை தான் கூப்பிடுவேன், என்னையே கூப்பிட போறேன்னு யோசிச்சேன். ராதா, நீ இன்னைக்கு கூட பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட. நான் பாத்துட்டு இருக்கேன். இல்ல, நீங்க எல்லாம் இப்படி ஒன்னா உட்கார்ந்து சாப்பிடறத பாக்குறதுக்கு கண்ணுக்கு எவ்வளவு குளிர்ச்சியா இருக்கு தெரியுமா? அதோட இந்த நரசிம்மாச்சாரி தன் கையாற படுவார்னா கோபுரத்துக்கு கலசம் வச்ச மாதிரி இருக்கும். கலசம் வைக்கட்டுமா? ஒட்டையா இருக்கும் சார். சரி, நான் வரேன். சாப்பிட்டு போங்க சார். சாப்பிட்டு போங்க. இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் ஒரு நல்ல செய்தி சொல்ல போறேன். கூடிய சீக்கிரம் நான் கல்யாணம் பண்ணிக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். மாப்பிள்ள, இந்த வார்த்தை உங்க வாயிலிருந்து எப்ப வரும் எப்ப வரும் நாங்க எல்லாம் புரியா துடிச்சுட்டு இருந்தோம். எவ்வளவு சந்தோஷமான செய்தி, எவ்வளவு சுகமான செய்தி. இந்த குட் நியூஸ் நீங்க இப்படி சொல்லி எடுத்துட்டா மாத்திரம் போதாது. உங்களை கல்யாணம் பண்ணிக்க போற அந்த லக்கி கேர்ள் யாருன்னு நீங்க? என்ன அது, என்ன கேள்வி? கையில வெண்ணையை வச்சுக்கிட்டு நெய்யங்கே நெய்யங்கேன்னு அறைவாங்களா? மூர்த்தி சார், வந்த அறைத்த ரொம்ப சுடுவா குடிச்சுட்டே வந்தீங்க. உங்களோட சரிசமமா உட்கார்ந்து சாப்பிடறதுக்கு எனக்கு எந்த விதமான யோகியம் கிடையாது. என்ன, எங்க முதலாளிக்கே மௌனர் ஆக போறேனே? பாருங்கள, பக்கத்துல வெக்கத்துல முதல் செவந்து கிடக்கு ஆப்பிள் மாதிரி. நரசிம்மாச்சாரி, பேர் என்ன சொன்ன மறந்துட்டேன். நீ உட்காந்து சாப்பிடு. ஐயா, அது கூடாதுங்க ஐயா, தப்புங்க ஐயா. ஒரு தப்பும் இல்ல, சும்மா சாப்பிடு. அப்பாவுக்கு தெரிஞ்சா உடைய பாருங்க. அப்பா கிட்ட நான் சொல்லிக்கிறேன், சாப்பிடு. இந்த மாறைய என் அன்பு பரிசா ஒருத்தருக்கு கொடுக்க போறேன். நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலி. ராதா, இந்த பரிசு வணக்கம். இன்னைக்கு உங்களுடைய பிறந்த நாள் இல்ல? இந்த விஷயத்தை இவ்வளவு கரெக்டா ஞாபகம் வச்சிருக்கீங்களே. நான் எதை மறந்தாலும் உன்னுடைய பிறந்த நாளை மறக்க மாட்டேன். தேங்க்யூ சார். ஆமா ஆமா, நாலு பேர் சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிட்டு போது இப்படி ஆத்திரத்தோடையும் அழுகையோடு ஓடிவந்தா அவர்களை பத்தி என்ன நினைப்பார்? இந்த பொறாமை எல்லாம் வேண்டாம். உன் கல்யாணம் முடியிற வரைக்கும் எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு உனக்கு எத்தனை பேர் சொல்றது? ஒரு நகையத்தனை அவனுக்கு கொடுத்தாரு. இந்த வீட்டில் இருக்கிற அத்தனை சொத்தும் அத்தனை நகையும் உனக்கு தானே சொந்தம்.